ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரோ க்ரீன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டியான நகரை மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறதுக்கு மண்பானை தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வெந்தயம், 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் செய்கிறங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியை சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து உரிச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா கூட நம்ம புளிக்கரைசலை உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 500 கிராம் அளவுக்கு நகர மீன் தான் எடுத்திருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க, அப்போ தான் குழம்பு இன்னும் நல்லா கொதிக்கும். பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருக்க மிளகு பூண்டு உள்ளதை உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மீனையும் உள்ளே சேர்த்தாச்சு. இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே விட்டுருங்க. கரெக்டாக 5 மினிட்ஸ் விடுங்க. அதுக்கு மேலே விட்டிங்க அப்படின்னா மீன் வந்து குழஞ்சி போயிடும். இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஸ்மெல்லாக வாசமாக இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூடான சுவையான நகரை மீன் குழம்பு ரெடி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.